கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் நம்ம இந்த பார்மலா தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா பசங்க கடைசி உறுப்பு கொடுத்துருக்கு. ஸோ பிளஸ் 95 அப்படின்னு இருக்கிறதுனால இது நமக்கு எல், இது ஏ. இப்போ இவ்வளோ எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளோ எத்தனை உறுப்பு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த உறுப்புகள் ஃபஸ்ட்டு நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்தா தான் இந்த எண்ணுக்கு நம்ம பிறந்த இடம். So, n equal to n minus a by b plus 1. இந்த பார்முலா பயன்படுத்தி இந்த தொடர்ல எத்தனை உறுப்புகள் உள்ளது அப்படின்னு நம்ம கண்டு 95 minus 5 by b பார்முலா t2 minus t1. t2 என்ன கொடுத்துருக்கு? 11 minus 5 6 பிளஸ் 95 போனால் 90 உபயோகாது பிளஸ் 1. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 பிளஸ் 1 16. ஸோ எண்ணுடைய மதிப்பு 16. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஸ் 16. ஸோ எஸ் 16 சமம் 10/2 ப்ராக்கெட் ஏ பிளஸ் எஸ். 10/16 பை 2 ஏ முதல் உறுப்பு, எல் லாஸ்ட் உறுப்பு. 16 கேன்சல் பண்ணால் 8 100 800. ஸோ எஸ் 16 உறுப்பு 800. இஸ் கன்சர்ன்ட் டூ மார்க் கொஸ்டின். 1² மைனஸ் 2² பிளஸ் 3² மைனஸ் 4² எச்சப்பா என்ற தொடரே முதல் 2 எண் உறுப்புகளின் கூடுதல் காட்டும். அப்போ நம்ம இதை வந்து எண் உறுப்புகளின் கூடுதலாக பார்க்கணும்னா நமக்கு இந்த பார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து குரூப் ஆஃப் பிரிச்சு எடுக்கணும். 1² மைனஸ் 2² பிளஸ் 3² மைனஸ் 4² பிளஸ் எட்டா என்ற. இப்போ இது எல்லாமே நம்ம அடைப்புக்குறியில் எழுதிக்கணும். ஸோ அடைப்பு எழுதிக்கிறது அப்படின்றது என் அடைப்பு குறிகள் வரை. என் அடைப்பு குறிகள் வரை. இப்போ இந்த 2n அப்படின்றத நம்ம என்ன மாறும். அப்போ இந்த ரெண்டு டேர்மும் சேர்த்தி ஒரே டேர்மை நம்ம கன்சல்ட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ அந்த 2n அப்படிங்கிறது நமக்கு 1n அப்படின்னு மாறும். அப்போ 1 - 4 9 - 16 பிளஸ் எட்டா இங்கே என் அடைப்பு குறிகள் வரை. 2n டேர்ம்ஸ் இப்போ n டேர்ம்ஸாக மாறும். அப்போ 1 - 4 - 3 இங்கே 16 - 7 பிளஸ் இதுக்கெல்லாம் n உறுப்புகள் வரை. இந்த n உறுப்புகள் வரை கொண்டு வரதுக்காக தான் நம்ம குரூப்பிங்க டேர்ம்ஸ் ரெண்டு ரெண்டு நம்பர் சேர்ந்து ஒரே அழைப்பு குறிப்பில் எடுத்து இப்போ இந்த கூட்டுத்தொடர் பார்முலாவை பயன்படுத்துறதுக்கு கொண்டு வரும். அப்போ கூட்டுத்தொடர் பார்முலாவை பயன்படுத்தணும் அப்படின்னா b சமம் t2 மைனஸ் t1. t2 என்ன இருக்கு? மைனஸ் 7. t1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 பிளஸ் 3. ஸோ மைனஸ் 7 பிளஸ் 3 மைனஸ் 4. இது கண்டிப்பாக நமக்கு கூட்டுத்தொடர் வரிசை கூடுதல் பார்க்கறது கூட்டுத்தொடர் வரிசை என்ன? மைனஸ் 3. மைனஸ் 3 மைனஸ் 4
மைனஸ் ஏழு இந்த மாதிரி அந்த கான்ஸ்டன்டா போயிட்டே இருக்கு. ஸோ இது கூட்டத்தோட பெருசு. ஸோ இப்போ டி கண்டுபிடிச்சு எஸ்என் பண்ணா என் வயசு பண்ணிட்டு டி சமன் நம்ம தெரியாது இப்போ என்ன விட மதிப்பா அப்படி எழுதிக்கணும். என் பை டூ டூ பிராக்கெட் ஏழு மதிப்பு மைனஸ் மூணு பிளஸ் என் மைனஸ் ஒன்று டியினுடைய மதிப்பு மைனஸ் நான்கு. ஸோ எஸ்என்னுடைய மதிப்பு இந்த மாதிரி எழுதிக்கும் என் பை டூ மைனஸ் ஆறு. இப்ப இந்த மைனஸ் நாங்க உள்ள எடுத்துக்கோம் மைனஸ் மைனஸ் நாலு என் இங்கே மைனஸ் டு மைனஸ் பிளஸ் பிளஸ் நாலு என் பை டூ மைனஸ் ஆறு பிளஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு என் இதுல மைனஸ் ரெண்டை பொதுவாக எடுக்கணும். மைனஸ் ரெண்டை பொதுவாக எடுக்கணும்னா ஒன்று பிளஸ் இரண்டு மைனஸ் இந்த ரெண்டு மைனஸுமே காமன் வெளியெடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிடும் டூ டூ கேன்சல். ஸோ மைனஸ் டென் பிராக்கெட் ஒன் பிளஸ் டூ என் முன்னாடி எட்டு. ஸோ இது வந்து ஃபைனல் க்வெஸ்சன் வரும். இது நீங்கள் லாபம் கொடுக்க வேண்டியது இங்கே டூ என் டேர்ம்ஸ் இருக்கு. அந்த டூ என் டேர்ம்ஸ் நம்ம என் கொண்டு வந்து இது கண்டிப்பாக இது ஒரு கூட்டுக்கூட சப்போர்ட்டு பாடலாக